நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். நம்ம டார்க் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்க. ஆல்ரெடி யாசன ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து மீட் பண்ணுவான், நோவா தான் இந்த சைன் பண்ணான்னு சொல்லி. ஸோ இப்போ 2019ல மூணு சில்ட்ரன் காணாம போயிருப்பாங்க லண்டன்ல, எரிக் ஓபன்ரோர், மிக்கல் அண்ட் யாசன். மிக்கல் டைம் டிராவல் பண்ணி 1986 போயிட்டான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி எரிக்கோன்றவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல செத்துட்டான். பட் யாசன் எங்க இருக்கான்ற டீட்டெயிலும் இந்த எபிசோட்ல ரிவீல் பண்ணல. ஸோ லண்டன்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே இந்த மூணு சில்ட்ரனோட மிஸ்ஸிங்க்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, பட் போலீஸ் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சார்லட் எலிசபெத் கிட்ட நோவா எப்படி இருப்பான் அவன் ஃபேஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி கேட்கிறான். எலிசபெத் சொல்ற டீடைல்ஸ் வச்சு நோவாவோட ஃபேஸ வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. சார்லட் ஒன்ஸ் அகைன் பீட்டர் டாக்டர் கிட்ட கேக்குறா, உங்களுக்கும் மிக்கல் டிசப்பியரன்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி. பட் அப்பயும் பீட்டர் டாக்டர் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஹானா உல்ரிச் தன்னோட கால அட்டன் பண்ணதுனால கேத்தரினா வீட்டுக்கு போறா ஃபுட் குடுக்கற மாதிரி. அங்க போய் அவ உல்ரிச் மீட் பண்றா. அப்போ விண்டன் ஃபுல்லா ரெயின் ஆகிட்டு இருக்கிறதுனால உல்ரிச் வந்து டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உல்ரிச் ஹானாவை டிராப் பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு இனிமே என் ஃபேமிலி தான் முக்கியம், இனிமே என்ன கால் பண்ணாத என்ன பார்க்க வராத அப்படின்னு சொல்லிடுறான். ஹானாவால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா 1986ல இருந்து ஹானாக்கு உல்ரிச் ரொம்ப பிடிக்கும். பட் உல்ரிச் ஹானாக்கு அட்டென்ஷன் கொடுக்காம கேத்தரினாக்கு அட்டென்ஷன் கொடுப்பான். ஸோ அந்த கோபத்துல இருந்த ஹானா உல்ரிச் அண்ட் கேத்தரினா 1986ல க்ளோஸா இருக்கிறத பாத்துட்டு, அப்போ போலீஸ் ஆபீசரா இருந்த ஈகோன் டைடமன்கிட்ட உல்ரிச் கேத்தரினாவை அபியூஸ் பண்ணதா ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் சொல்லிடுவான். ஸோ இதனால ஈகோன் டைடமன் உல்ரிச்சை அரெஸ்ட் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் 2019ல என்ன ஆகும்னா, பார்டூஷ் எரிக்கோட ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்ததுல ஒரு போன் இருக்கும், அந்த போன்ல இருந்து இப்போ ஒரு அன்னோன் கால் வரும். அந்த கால் யாரு அப்படின்னா நோவா. நோவா வந்து பார்டூஷ் கிட்ட நான் எரிக்கோட ட்ரக் டீலர் அப்படின்னு சொல்லி பேசுவான். அண்ட் இன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மிஸ்டர் எக்ஸ் இண்டன் ஹோட்டல்ல இருந்து கிளம்புவான். கிளம்புறதுக்கு முன்னாடி ரிஜினா டாடமன் கிட்ட ஒரு பார்சலை கொடுத்து இதுல இருக்கிற அட்ரஸ்க்கு மறக்காம டெலிவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அவன் தங்கி இருந்த ரூமை மெயின்டைன் பண்ண சொல்லுவான். ஸோ ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். இந்த பார்சல்ல இருக்கிற அட்ரஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜோனஸ் கான்வால்டோட அட்ரஸ். ஹானாவை டிராப் பண்ணிட்டு உல்ரிச் நேரா போலீஸ் ஆபீஸ்க்கு போவான். அதே டைம் சார்லட்டும் போலீஸ் ஆபீஸ்க்கு போவான். இங்க இந்த மிஸ்ஸிங் சில்ட்ரன் பத்தி பேசுறப்ப சார்லட் சொல்லுவா, 33 இயர்ஸ் முன்னாடி இதெல்லாம் நடந்த மாதிரியே இருக்கு. 1986ல லண்டன்ல ஏதோ ராங்கா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதே ஃபீலிங் எனக்கு இப்பயும் இருக்கு. என்னோட கிராண்ட் ஃபாதர் ஹெச்ஜி டானஸ் வந்து இந்த பிக் பேங் தியரி எட்டர்னல் ரெக்கரன்ஸ், அதாவது 33 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்ததெல்லாம் மறுபடியும் நடக்கும், சன் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இது ஏதோ எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சார்லட் உல்ரிச் கிட்ட சொல்லுவான். அந்த கனெக்ட் வந்து ட்ரூ அப்படின்றத இந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. எப்படின்னா 1986ல இதே மாதிரி ஈகோன் டைடமன் மேக்ஸ் நீல்சன் காணாம போனது, அந்த ஷீப் எல்லாம் செத்துது, இது எல்லாத்தையும் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். ஸோ 2019ல சார்லட் அண்ட் உல்ரிச் இந்த மிஸ்ஸிங் சில்ட்ரன் பேர்ட்ஸ் எல்லாம் விழுந்து செத்துது, இதை பத்தி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. 1986க்கு போன மிக்கல் இப்ப வரைக்கும் எந்த டீடைல்ஸுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பத்தி. ஸோ ஐனஸ் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பா, அந்த கிஃப்ட்ல வந்து ஒரு புக், அது என்ன புக் அப்படின்னு ஐ எம் நாட் அஃப்ரைட் அப்படின்ற ஒரு புக். அண்ட் ஐனஸ் அந்த டைம்ல சர்ச்சோட பிரீஸ்டா இருக்கிற நோவாவை கூப்பிடுவா மிக்கல் கிட்ட பேச சொல்லி. நோவா மிக்கல் கிட்ட உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, வேர்ல்ட் எப்படி கிரியேட் ஆச்சு, பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்தது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுவோம். அண்ட் ஆல்சோ சைல்ட் சர்வீசஸ்ல இருந்து வருவாங்க மிக்கல வந்து கூட்டிட்டு ஹோமுக்கு போறதா. ஸோ இப்போ 2019ல ஜோனஸ் என்ன பண்ணுவான், அவங்க அப்பாவோட ஞாபகமா அவங்க அப்பாவோட கிரேவ் கிட்ட போய் உட்காந்துருப்பான். அப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ஜோனஸ பார்க்க வருவான். ஜோனஸ்க்கு அவன் யாருன்னு தெரியாது. பட் மிஸ்டர் எக்ஸ் சொல்லுவான், உங்க அப்பாவுக்கு என்ன நல்லாவே தெரியும், அண்ட் உங்க அப்பா தான் என்னோட லைஃபே காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மிஸ்டர் எக்ஸ் வந்து கேவுக்குள்ள போயிடுவான். இப்போ ஜோனஸ் வந்து அவனோட ஃப்ரெண்டு பார்டோஷ் வீட்டுக்கு போய் அவனை மீட் பண்ணுவான். பார்டோஷ் ஜோனஸ் கிட்ட எரிக்கோட ட்ரக் டீலர்ட்ட இருந்து ஒரு கால் வந்தது, அண்ட் நான் அவனை மீட் பண்ண இன்னைக்கு நைட்டு போறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லுவான். ஜோனஸும் வந்து பார்டோஷ் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். பட் அதுக்கப்புறம் ஈவினிங் மேல ஜோனஸ் அவனோட ஸ்கூலுக்கு போவான். அங்க மார்த்தா ஒரு டிராமால நடிச்சிட்டு இருப்பான்.
அந்த டிராமாக்கு அப்புறம் ஜோனஸ் மார்த்தா கிட்ட போய் பேசுவான். அப்போதான் அவன் வந்து உண்மையை சொல்லுவான், நான் 3 மந்த்ஸ் வந்து பிரான்ஸ்ல இல்ல, நான் வந்து தெரப்பில இருந்தேன், எனக்கு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவான். பார்டோஸ் நோவா சொன்ன இடத்துக்கு தருவான் அண்ட் அவன் ஜோனஸ்க்கு கால் பண்ணுவான். பட் ஜோனஸ் பார்டோஸோட கால அட்டனே பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் பார்டோஸ் நோவாவை மீட் பண்ணுவான், நோவா பார்டோஸ் கார்ல ஒரு ரெஸ்ட் கூப்பிட்டு போவான். இப்போ 1986ல ஐனஸ் கொடுத்த புக்கை நிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வெளில உட்காந்து ஓபன் பண்ணுவான். And அந்த புக் நேம் தான் ஐ எம் நாட் அஃப்ரைட். ஸோ அப்போதான் நிக்கல் ஹானாவை மீட் பண்ணுவான். அண்ட் அப்போ ஒரு பாட்டில் கேப் மேஜிக்கும் பண்ணி காட்டுவான். ஸ்கூல்ல இருந்து ஜோனஸ் நேரம் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து பாக்குறப்பதான் ஒரு பார்சல் வந்திருக்கிறது அவனுக்கு தெரியும். அந்த பார்சல் ஓபன் பண்ணும் அதுல ஒரு லைட் அண்ட் ஒரு சிக்னல் டிடெக்டர் அண்ட் ஒரு லெட்டர் இருக்கும். இந்த லெட்டர்ல டு நாட் ஓபன் பிஃபோர் November 4, 10:13 PM இருக்கும். ஸோ இப்பவே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இது இந்த லெட்டர் தான் மைக்கேல் கான்வால் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர். இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோம்னா, ஜோனஸ் நீ இந்த லெட்டர் படிக்கிறப்போ நிறைய விஷயம் நடந்திருக்கும், பட் அது எதையுமே மாற்ற முடியாது. இது எல்லாமே நான் உனக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஒன்ஸ் நீ வந்து எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டனா என்னோட டெசிஷனை நீ எடுத்துக்க. இதுதான் என்னோட November 4, 2019 நான் வந்து டைம் டிராவல் பண்ணேன் 2019 to 1986. ஸோ த பாய் ஃப்ரம் த ஃபியூச்சர் அதாவது 2019 to 1986 போனவன் அங்கே இருந்துருவான். இப்படிதான் மிக்கல் வந்து மைக்கேல் ஆனான். ஆனா அவனுக்கு வந்து அவன் எந்த இயரை சார்ந்தவனே தெரியாது. நீ இத படிக்கிறப்ப நான் ஆல்ரெடி போயிருப்பேன் ஒரு சின்ன பையனாகவும் அண்ட் உன்னோட அப்பாவாகவும், அண்ட் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் அப்படி சொல்லிட்டு அட் லாஸ்ட் பை மிக்கல் அண்ட் மைக்கேல் அப்படின்னு எழுதியிருப்பான். இதுல இருந்து நம்ம கிளியரா தெரிஞ்சிடும் 2019ல இருக்கிற மிக்கல் டைம் டிராவல் பண்ணி 1986 போவான், அவன் தான் ஃபியூச்சர்ல வந்து மைக்கேல் ஆவான். சோ அட் லாஸ்ட் ஐனஸ் கான்வால்ட் 2019ல மைக்கேலோட கிரேவ்ல ஐ எம் நாட் அஃப்ரைடுன்ற புக்கை வைப்பான். சோ இதே புக் தான் 1986ல அவ மிக்கலுக்கு கொடுத்துருப்பான். கேவுக்குள்ள போன மிஸ்டர் எக்ஸ் டைம் டிராவல் பண்ணி 1986 போயிடுவான். சோ 1986ல சார்லட்டோட கிராண்ட் ஃபாதர் ஹிஸ்டரி டானஸ பார்ப்பான். அங்க நான் உங்ககிட்ட டைம் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான்.